எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தவறாமல் தான் வருவதில் மிகுந்த அக்கறை காட்டுகிறவர்கள் லதா அவர்கள். இப்பொழுது உங்கள் பாராட்டுதலுக்கு மத்தியில் அன்பு வரவேற்பின் மத்தியில் அவரை அழைக்கிறோம். லதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து ஜெயசித்ரா அவர்களும் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கு வணக்கம். இது உண்மை மேடை பேச்சல்ல. இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம். ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை. கவுண்டமணி அண்ணனுக்கும் பாகிராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும், சிங்கக்குட்டிக்கும் தெரியும். இங்கே நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான காரணம் ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் செய்த பழைய தொழில் அதெல்லாம் விட்டுட்டேங்க, நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படிம்பாங்க. வேலன் ஐயா அவர்கள் பொறுப்பும் பதவியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிட்ரோலில் நடிப்பின் மேல் இருக்கும் காதல் என்றால் எங்கள் கூடலாம் வந்து நடித்தார். அவர் வந்திருக்க வேண்டியதில்லை, ஏன்னா எம்ஜிஆர் தோளில் கை போட்டார் அப்போ. அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் அவருக்கு. பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு இங்கே வந்தார். அதுதான் இப்போ போட்டு காட்டினாங்க அந்த காட்சிகள். அந்த உறவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். அவருடன் நடிக்காதவர்கள் இளைஞர் கூட்டத்தில் சிலர் இருப்பார்கள். எங்களுக்கு அந்த மனிதரை தெரியும், முக்கியமாக அந்த மனிதர் பெற்ற பிள்ளையை தெரியும். அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நல்ல பிள்ளை கிடைத்திருப்பது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அம்மா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களும் ஆமோதித்தார்கள் சந்தோஷமாக, மரியாதைக்காக சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் பெருமிதத்தோடு செய்தார்கள். இதில் முக்கியமாக இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கி இருக்கிறார். அதை பார்த்து மகிழும் பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நன்றி கணேஷ் அவர்களுக்கு. இந்த அரங்கம் திரைப்பட ஷூட்டிங் அரங்கமாக இருந்தபோது பல காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சங்கே முழங்கு என்று நினைக்கிறேன். அந்த படத்துக்கான பாடல்கள், நான் ஏன் பிறந்தன் படத்திற்கான பாடல்கள் இந்த அரங்கத்தில் எடுக்கப்பட்ட ஞாபகம் எனக்கு. நான் அப்போ டான்ஸ் அசிஸ்டண்ட், என் மனசில் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன். நடுவில் போஸ்டர்லாம் போட்டு பெரிய நடிகன்னு சொல்கிறாங்க, என்னாலேயே நம்ப முடியல. சந்தோஷமாக இருக்கு. என்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் அனைவரும் நல்வாழ்க்கைக்காக அவர் செய்யும் இந்த நல்ல தினத்தில் அவர் செய்யும் இந்த பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சொன்னது போல் நீங்கள் யாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு இலவச சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். முக்கியமாக சகோதரர் கணேஷ் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அனைவரும் ஆரோக்கியத்தையும் எண்ணூற்றான் கொல்லெனும் சொல் என்று சொல்வார்கள். அந்த கேள்வி எங்கள் மனதினும் எழும் அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து கரகோஷம் எழுப்ப வேண்டும்.
பேசுறதுன்னே தெரியல. மேடைக்கு முன்னால் இருக்கும் சகோதரர் அத்தனை பேருக்கும், மேடையிலே இருக்கும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, அது ரொம்ப நேரம் ஆகும். அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வரி கணேசன் அவர்கள், இந்த விழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும், என் தந்தையோடு நெருங்கி பழகியிருக்கிறீர்கள், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தால் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அந்த சிலையை பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது என்றால், அவரும் நானும் நெருங்கி பழகிறதை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, மாத கணக்கில் சொல்ல வேண்டும். அவரும் நானும் ஒரு நாடகத்தை செட் பண்ணி பட்டி தொட்டி எல்லா கிராமங்களுக்கும் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாடகத்திற்கு புரட்சி தலைவர் MGR அவர்கள் தலைமை தாங்கினார்கள், 4-5 நாடகத்திற்கு தலைமை தாங்கினார்கள். அந்த நேரத்திலே அவரும் சினிமாவில் நடித்தார், நானும் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்து நானும் நடித்தேன். அப்பொழுதுதான் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது, ஐஸ்வரிவேலன் மறைந்து விட்டார் என்று. அந்த அதிர்ச்சி என்னால் தாங்க முடியவில்லை, அவர்கள் குடும்பத்தாராலும் தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அப்பொழுது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம், அவர் வளர்ந்து அவர் உழைத்து இன்றைக்கு வானளவு உயர்ந்திருக்கிறார். அவருடைய உயர்ச்சியை யாரும் மறுக்க முடியாது. அவர் தந்தைக்கு செய்யும் நன்மை இந்த சிலை செய்தது. சிலையை செய்து அந்த அழகை பார்த்து விட்டார். இனி ஒன்றும் ஒன்று, அவர் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, முதியவர்களுக்கு, தெரிந்த நடிகர்களுக்கு, இன்னும் பலருக்கும் கண்ணுக்கு தெரியாத, கை கொடுக்கும் தெரியாத நன்றிகளை தெரிந்து செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்றி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் என்று எனக்கு தெரிகிறது. அவர் வளர்ச்சி ஓங்குக, வானவள ஓங்குக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் நன்றாக வளர வேண்டும், அவரை நான் வாழ்த்துகிறேன். அப்படி வாழ்த்த வேண்டும் என்றால், காலை அரும்பி மலரும் கதிரவனும் மாலை மதியமும் போரும் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன்.